அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். சமீப காலமாக நான் அதிகம் கேள்விப்படுற செய்தி ஒன்று என்னை அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு வருது. பெண்கள் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறையும் அதைத் தொடர்ந்து அவங்க தற்கொலை செஞ்சுக்கிற செய்தியையும் கேள்விப்படும்போது உண்மையை சொல்லணும்னா அவமானமாக இருக்குது. அறத்தையும் பண்பாட்டையும் அதிகம் பேசுகிற ஒரு சமூகத்தில் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலையும் முன்னேறின ஒரு நாட்டில் அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ந்த இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட கேவலமான அறிவுறுப்பான செயல்களும் நடக்கத்தான் செய்யுங்கிறது வெட்கி தலைகுனிய வைக்குது. இதை பற்றி பேசாமல் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. விட்டுறாதீங்கப்பான்னு அந்த குழந்தைகள் கதறுவது என் மனசுக்குள்ளே ஒலிக்குது. விட்டுட மாட்டோம். பள்ளிகளில், கல்லூரிகளில், வேலை செய்கிற இடங்களில், பொதுவெளியில் பெண்களும் குழந்தைகளும் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அதில் சில சம்பவங்கள் தான் வெளியில் வருது, மற்றதெல்லாம் அப்படியே மறைக்கப்படுது. அரை நூற்றாண்டு காலத்துக்கு முன்னால் தலைவர் கலைஞர் ஒரு படத்தில் மனசாட்சி உறங்கும் சமயம் பார்த்து தான் மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்புதுன்னு எழுதினார். அப்படி மனசாட்சியற்ற மனிதர்களால் பெண் பிள்ளைகள் பாலியல் சீண்டர்களுக்கு உள்ளாக்கப்படும் கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறவரை நாம் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் பற்றி பேசுகிறது எந்த பொருளும் இல்லை. சக உயிராக பெண்ணை பார்க்கும் எண்ணம் தோணாத வரைக்கும் இதை தடுக்க முடியாது. உடல் ரீதியாக ஒரு பெண்ணோட விருப்பத்துக்கு எதிராக செய்யப்படும் வெளிப்படையான பாலியல் சீண்டல்களுக்கு எதிராக எத்தனையோ சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்களுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு இத்தகைய நபர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவாங்கன்னு நான் இந்த நேரத்தில் உறுதியளிக்கிறேன். இப்படியான பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிற பெண்கள் மற்றும் குழந்தைகள் அதை பற்றி வெளிப்படையாக புகார் கொடுக்கறதுக்கு முன்வரணும். பள்ளி ஆசிரியர்கள்கிட்ட, தலைமை ஆசிரியர்கிட்ட, பெற்றோர்கள்கிட்ட, சக அதிகாரிகள்கிட்ட, நிர்வாகத்துக்கிட்ட புகார்களை தரணும். அந்த புகார் மேலே நடவடிக்கை எடுக்க அவங்களும் தயங்கக்கூடாது. புகார் வாங்கினா பள்ளிக்கூடத்தோட பெயர் கெட்டு போகும்னு பள்ளி நிர்வாகமும், தனது மகளுக்கு நடந்ததை வெளியில் சொன்னால் ஊரார் தப்பாக பேசுவாங்களேன்னு பெற்றவங்களும் நினைக்கக்கூடாது. அப்படி செஞ்சால் அது உங்கள் பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கு நீங்கள் செய்கிற மாபெரும் துரோகமாக ஆகிடும். பாலியல் சீண்டர்களுக்கு உள்ளாக்கப்படுகிற பெண் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்க. உடல் வலியோடு சேர்ந்து உள்ளத்து வலியும் ஏற்படுது. அவமானம் அடைகிறாங்க, ஊக்கம் குறையுது, நம்பிக்கை தளர்ந்து போகுது, சக மனிதர்கள் மேலே வெறுப்பு வளருது, ஆண்கள் மேலே கோபம் அதிகமாகுது, கல்வியிலோ வேலையிலோ கவனம் செலுத்த முடியாதவங்களாக ஆகிறாங்க. அந்த பெண்ணோட எல்லா செயல்பாடுகளுமே இதனால் தடைபடுது. அவரோட எதிர்காலமே கேள்விக்குறியாகுது. இப்படியான சரிவுகளில் இருந்து பெண் குலத்தை காக்க வேண்டிய கடமை நம்ம எல்லோருக்கும் இருக்குது. இதை மற்ற எல்லா பிரச்சனைகளையும் விட மிக முக்கியமான பிரச்சனையாக தமிழ்நாடு அரசு நினைக்குது. பாலியல் தொல்லைகள், சீண்டர்கள் பற்றிய புகார்கள் வந்ததும் உடனடியாக அரசு நடவடிக்கை எடுத்துகிட்டு வருது. நீங்களே அதை கடந்த சில நாட்களாக செய்திகளில் பார்த்துட்டு வரீங்க. உண்மை குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவங்கள சட்டத்தை முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தர இந்த அரசு தயங்காது. குழந்தைகளுக்கான உதவி எண் 1098 1098 அரசின் நடைமுறையில் இருக்குது. எந்த குழந்தையாக இருந்தாலும் தனக்கு ஒரு பாதிப்புனா 1098 என்கிற எண்ணுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கணும். ரகசியம் காத்து அதன் மேலே உரிய நடவடிக்கை எடுக்க சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன். அதேபோல் சென்னை டிபிஐ அலுவலகத்தில் 24 மணி நேரமும் செயல்படும் கல்வி தகவல் மையம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதில் உளவியல் பயிற்சி பெற்ற நிபுணர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. பாலியல் வன்முறை தொடர்பாக மாணவர்கள்கிட்ட இருந்து பெறப்படும் புகார்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க. குழந்தைகளோட பாதுகாப்பு பள்ளிகள் உறுதி செய்ய சுய தணிக்கை பட்டியல் ஒன்று பள்ளி கல்வித்துறையால் கடைபிடிக்கப்படுது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுப்பு பிரிவு தலைமையகத்தில் இணையதள குற்றப்பிரிவு
சைபர் கிரைம் காவல் நிலையம் அமைக்கப்பட்டு காவல்துறையால் செயல்படுத்தப்பட்டு வருது. பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையும் வழங்கப்பட்டு வருது. அதற்காக நிதியம் ஒன்றும் செயல்படுது. போக்சோ சிறப்பு நீதிமன்றங்கள் முறையாக செயல்பட்டு வருது. மாநிலம் முழுவதும் 16 மாவட்டங்களில் போக்சோ நீதிமன்றங்கள் அமைஞ்சிருக்கு. மேலும் 4 மாவட்டங்களில் இதை நிறுவ ஆணையிடப்பட்டிருக்கு. எல்லா வழக்குகளையும் விரைந்து முடித்து உண்மை குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தரவும் உத்தரவிட்டிருக்கிறேன். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு முழுமையாக முற்றுப்புள்ளி வைக்க நமது அரசு இலக்கு நிர்ணயிச்சிருக்கு. குழந்தை பாதுகாப்பு குறித்து சிறப்பாக செயல்படுறதுக்கு இந்தியாவிலேயே முதன் முதலாக தமிழ்நாடு மாநில குழந்தை பயிற்சி மையம் யுனிசெஃப் அமைப்பின் உதவியோடு செயல்பட்டுக்கிட்டு வருது. குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த பயிற்சி ஆசிரியர்களுக்கும் காவலர்களுக்கும் வழங்கப்பட்டு வருது. தமிழ்நாடு அரசால் வெளியிடப்படுகிற எல்லா பாடப்புத்தகங்களிலையும் குழந்தைகள் பாதுகாப்பிற்கான மாணவர் உதவி எண் 1-4-4-4-1-7 குறித்த விழிப்புணர்வு செய்தியானது வர்ற கல்வியாண்டில் இருந்து அச்சிடப்பட்டு வழங்கப்படும். சில நாட்களுக்கு முன்ன சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் குழந்தைகளுக்கான கொள்கை 2021 என்கிற கொள்கை குறிப்பேட்ட தலைமைச் செயலகத்தில் நான் வெளியிட்டேன். ஒவ்வொரு குழந்தையையும் எல்லா விதமான சுரண்டல்களிலிருந்தும் வன்முறைகளிலிருந்தும் காக்கும் அறிக்கையாக அது இருக்குது. குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு அதில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அரசு காட்டுகிற அதே அக்கறையை பள்ளி கல்லூரி நிர்வாகங்களும் காட்டணும். தங்களிடம் பயிலக்கூடிய குழந்தைகளின் பாதுகாப்பை அவர்கள் உறுதி செய்தாக வேண்டும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளோடு எளிமையாகவும் இனிமையாகவும் பழக வேண்டும். ஒரே வீட்டுக்குள்ள தனித்தனி தீவுகளாக வாழ வேண்டாம். அன்பு குழந்தைகளே, உங்களை அன்போடும் பாதுகாப்போடும் வளர்க்கும் கடமை எங்களுக்கு இருக்குது. ஒரு முதலமைச்சராக மட்டுமில்லாமல் ஒரு தந்தையாகவும் இருந்து உங்களை காக்கும் பொறுப்பு எனக்கு இருக்குது. தயவு செஞ்சு யாரும் உயிரை மாய்த்து கொள்ள வேணாம்னு உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன். ஒரு பெண் குழந்தை தற்கொலை செஞ்சு கொள்வதுன்னா அவர் இந்த சமூக மொத்தத்தையும் குற்றஞ்சாட்டி விட்டு மரணம் அடையுதுன்னு பொருள். வாழ்ந்துதான் போராடணும். வாழ்ந்து காட்டுவதன் மூலமாகத்தான் உங்ககிட்ட அத்துமீறின நபர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்று தர முடியும். அதனால் யாரும் தற்கொலை செஞ்சு கொள்ள வேணாம்னு ஒரு தந்தையா, உங்கள் சகோதரனா, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா கேட்டுக்கிறேன். உங்களை பார்த்துக்க நாங்கள் இருக்கோம், நான் இருக்கேன், அரசாங்கம் இருக்கு. வணக்கம்.